ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் இன்னொரு வெப்சைட் வந்திருக்கேன், அதில் பிட்காயின் பண்ணலாம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் ஃபோர் சதோசி எவ்ரி டூ மினிட்ஸில் தராங்க, ஆனால் டெய்லி ஃபிஃப்டி டைம்ஸ் தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். அதாவது ஃபோர் சதோசி எவ்ரி டூ மினிட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம். போகிறதுக்கு முன்னாடி ஃபாசட்பேலேருந்து நம்ம லிங்க் அட்ரஸ் மூலமாக ஃபாசட் லிங்க் பண்ண அட்ரஸ் எடுத்துக்கிடுவோம், காப்பி பண்ணிக்கிடுங்க, இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த கேப்சர் நினச்சிக்கிடுங்க, அதுக்கப்புறம் கெட் ரிவார்டில் கிளிக் பண்ணுங்க. That's all friends, ரொம்ப சிம்பிள். ஃபோர் சதோசி வந்துட்டுன்னு சொல்கிறாங்க, வாங்க ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். டேஷ்போர்டில் போய் நம்ம ஃபாசட்பே டேஷ்போர்டில் போய் எஸ் ஃப்ரெண்ட்ஸ்ங்க பாருங்கள், நாலு சதோசி வந்து விட்டது எவ்ரி டூ மினிட்ஸில். அதாவது ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு நாலு சதோசி தராங்க, ரொம்ப சிம்பிள். உடனே உடனே அவங்க நமக்கு விட்ரா தந்துடுறாங்க. இப்போ நான் அடுத்த ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுத்த தடவை கிளைம் பண்ணி பார்க்க காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டெய்லி நம்ம ஃபிஃப்டி டைம்ஸ் கிளைம் பண்ணலாம். ஃபிஃப்டி டைம்ஸ்னா ஃபோர் இன்ட்டு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் சதோசி நமக்கு கிடைக்கும். இந்த வெப்சைட்டில் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். நான் இப்போ டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் திருப்பி உங்களுக்கு கிளைம் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஃபாசட் பேயில் வந்து நம்ம எப்படி காயின் ஸ்வாப் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிட்காயின்லேருந்து எத்தீரியம் இல்லைனா டாஜ் காயின் லைட் காயின் இப்படி எது வேணால் எடுக்கலாம். ஆனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவும் ட்ரோனில் தான் நான் பேலன்ஸ் வச்சுருப்பேன். அதாவது நான் பிட்காயின்லேருந்து ட்ரோன் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்கிட்ட 84 சதோசி இருக்குது, இல்லை மேக்ஸிமமில் கிளிக் பண்ணுங்கள், நமக்கு 0.31 இது ட்ரான் காயின் கிடச்சிடும். எப்படி நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃபாசட் பேயில் போய் நான் இப்போ என்னோடய பேலன்ஸ் முதல் காமிக்கிறேன். 57.299 இருக்குது. நம்ம இப்போ இங்கே பிட்காயின்லேருந்து டிஆர்எக்ஸ் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். பிட்காயின்லேருந்து டிஆர்எக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேக்ஸிமமில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இதில் எதுவும் ஆட் ஆயிரும். வாங்க நான் மேக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ரொம்ப சிம்பிள், எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இங்கே 0.32 ஆட் ஆயிரும். வாங்க ரிஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். 57.29 இருக்குது, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 57.61 ஆகிட்டு. ரொம்ப சிம்பிளாக நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின்லேருந்து டிஆர்எக்ஸ் பண்ணலாம், எத்தீரியம் பண்ணலாம், இல்லைனா எத்தீரியம்லேருந்து டாஜ்காயின் பண்ணலாம். இங்கே பாருங்கள் இடிஎச்லேருந்து நம்ம பிட்காயின் பண்ணலாம், டாஜ்காயின் பண்ணலாம், லைட்காயின் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எது வேணால் பண்ணலாம், லைட்காயின் பண்ணலாம், பிட்காயின் கேஷ் பண்ணலாம், அதுக்கப்புறம் டேஷ் பண்ணலாம். வேறு டாஜ் காயின் இருக்குது, டிஜிபி காயின் இருக்குது, டிஆர்எக்ஸ் காயினும் இருக்குது. மேக்ஸிமம் பண்ணி நம்ம ஈஸியாக எக்ஸ்சேஞ்சும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கோன்னு நினைக்கிறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு நான் திருப்பி கிளைம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபாசட் பேலேருந்து லிங்க் பண்ண போட காப்பி பேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ரொம்ப சிம்பிள் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம ஃபாசட் பேலேருந்து லிங்க் பண்ண அட்ரஸ் நம்ம இந்த அட்ரஸ் நம்ம இதில் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டோம் ஆல்ரெடி. இப்போ காப்பி பேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம இந்த கூகுள் கேப்சா மட்டும் நினச்சிக்கிடுங்க. நினச்சதுக்கப்புறம் இந்த 5 செகண்ட்ஸ் வரும், இந்த ஒரு 20 செகண்ட்ஸ் வரும் மினிமம், அது வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி கெட் ரிவார்டில் வரும், இந்த கெட் ரிவார்டில் திருப்பி கிளிக் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் வந்துடும். இப்போ நம்ம திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். நம்ம பிட்காயின் ஜீரோ இருந்துச்சு, ஏன்னா நம்ம எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 0.004 வந்துட்டு இங்கேயும் ஃபோர் பிட்காயின் சதோசி வந்துட்டு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எவ்ரி டூ மினிட்ஸில் நமக்கு ஃபோர் சதோசி தந்துட்டு இருக்காங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்ன வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.